como me lo dijiste. மொதல் ஜீரகத்தை குச்சி அது சின்னதா லேசா வெடிக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருக்கணும். வெடிக்கிற சவுண்ட் கேக்குது. பருப்பு குறைச்சு வேணும். அடுத்து சோம் கருவை விடாம பாத்துக்கணும். முத இருந்ததை விட அதனால கொஞ்சம் சூடு நல்லா ஏறவும் அப்படியே ரொம்ப கருக விட்டா நல்லதில்லை. ஆமா, கருக கூடாது, எதுவுமே கருகாம பாத்துக்கணும். வறுக்கும் போதே ஸ்மெல் வருது நல்லா. ஆமா, முத இருந்த கலரை விட மாறும். கொஞ்சம் நல்லா வெடிக்கவும் கொஞ்சம் லேசான பொருளா பச்சு போடணும். வடத்தி அந்த வானொலி அப்பதான் கொஞ்சம் சூடு கம்மியா இருக்கும். கசகசம் மூணாவது கசகசம். ஆமா, அதுவும் லைட்டா வெடிக்கும். அதான் காய வைக்கிற மாதிரி வறுக்கிறது. கொஞ்சம் தான் சூடு பண்ணணும், ரொம்ப சூடு வரணும். கறிகளும் ரேட்டு கம்மியான ஒன்று பொருளாக மதம் வறுக்கணும். இதுவும் வெடிக்கும். சீரகம், சோம்பு, கசகசம், நாலாவது கடுகு. அதுவும் வெடிக்கும். பச்சை வாசனை போகணும், கலர் மாறணும். கொஞ்சம் கடுவுமே நல்லா பொரிஞ்சு வருது. பொரிஞ்சு வரும். பொரிஞ்சாதான் கொஞ்சம் கசக்காம இருக்கும். லேசா பச்சையா குத்திட்டோம்னா கொஞ்சம் கசக்கும். அதுக்காக நல்லா கடுக பொரிச்சு எடுத்துக்கணும். நல்லா சட 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 சட்டிக்குது. ஆமா, அது பொரிஞ்சிருச்சு. எடுத்து அதுக்குமே வெடிக்கும். ஆரம்பிக்கும்போது அடுப்ப கூட வைக்கணும். இப்படி வெடிக்க ஆரம்பிக்கும் கொஞ்சம் சிம்மில் வைக்கணும். எல்லாத்துக்குமே
வறுக்கிறது வந்து எந்த பொருளும் கெட்டு போகாம இருக்கிறதுக்காக நம்ம வறுத்து வைக்கிறோம். காய வைக்கிற மாதிரி அதுக்கு பதிலு நம்ம என்ன பண்ணோம், வெந்தயம் வெந்தயத்தை ஆறாவது அதுமே கலர் மாறணும், கொஞ்சம் நேரமா வறுக்கணும், இல்லைன்னா கசப்பா இருக்கும். இந்த கலருமே மாறணும். கலர் நல்லாவே மாறி வருது. மஞ்சள் கலர் வந்து இப்போ ஒரு மாதிரி ப்ரௌன் கலருக்கு மாற ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் சிவக்கணும், உளுந்து வந்து நல்லா செவக்க வறுக்கணும். நேரம் கழிச்சு நம்ம அடுப்ப சிம்ல போட்டு வறுக்கிறது நல்லது, கருகாம இருக்கும். கொஞ்சம் ஜலக்கணி ரொம்ப கருக விடாம கறி குழம்புக்கு, சாம்பாருக்கு, சாம்பாருக்கு புளி குழம்பு, சிக்கன் குழம்பு எல்லாத்துக்குமே இந்த ஒரு பொடியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வீட்லயே நம்ம ரெடி பண்றதுனால எந்த ஒரு கெமிக்கல்ஸ் இதுல கிடையாது. அம்மா கைப்பக்குவத்தோட அருமையான மிளகா பொடியை வீட்லயே நம்ம அரைச்சு வச்சுக்கலாம். இதுமே ஓரளவு செவந்துருச்சு. அரிசியை நல்லா பொரிய விடும் போதும், பூரா கொட்டக்கூடாது, பொரியாது, பாதி பாதியா போடணும். கொஞ்சம் கிலோ அரிசி போட்டிருக்கோம். 1 கிலோ மிளகாத்தூள், மல்லித்தூள், மிளகா மல்லிக்கு 1/2 கிலோ அரிசி சேர்த்துருக்கோம். புழுங்கல் அரிசி கை வலிக்கும் நான் புரிச்சு பெருங்காயத்தை நம்ம உள்ள போட்டுறணும். ஒரு 6-7 ஐட்டம் இருக்கு. கசகசா, சரி, கறி மசாலா எல்லாம் கலந்தது, ஏலம், அன்னாசி பூ, இந்த ஐட்டம் ஃபுல்லா வருது. கடைசி ஏலம், கிராம்பு, அன்னாசி பூ, கல்பாத்தம், பட்டை லிஸ்ட்ல வந்துருது நமக்கு. இந்த மஞ்சள் எடுத்துட்டு வந்துடுறேன். மஞ்சள் வெளியே மாட்டோம்ல, அப்படிதான் போடுறதா? அவ்வளவுதான்.
மல்லி வறுக்கணும். வறுத்து ஆற வச்சு அரைக்கிறீங்க. வறுத்தது எல்லாத்தையும் வறுத்தது சூடு மாறுறப்பல ஆற வைக்கணும். மிளகாய் நல்லா காஞ்சிருச்சு. மிளகாய் நம்ம இப்போ ஒடிச்சு பார்த்தோம் அப்படின்னா அப்படி ஒடிஞ்சு விழுகிற அளவுக்கு இருக்கணும். அப்பதான் மிளகாய் நல்லா காஞ்சிருக்கு அப்படின்ற அர்த்தம். நல்லாவே எல்லாமே மஞ்சள் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கொண்டு வணக்கம்.